Hi friends, வணக்கம். என் பேர் ரவி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு பார்க்க போற டேஸ்டியான ரெசிபி மில்க் புட்டிங். நம்ம வந்து நிறைய வகையான புட்டிங் ரெசிபி நம்ம சேனல்ல பார்த்திருப்போம். ரவா புட்டிங், அரிசி மாவு புட்டிங்லாம் பார்த்திருப்போம். ஸோ அந்த மாதிரி இதுவும் ஒரு புட்டிங் ரெசிபி. இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப சத்தானதும் கூட. இதில் நம்ம எண்ணெய் இந்த மாதிரியான பொருட்கள்லாம் யூஸ் பண்ணாமல் பண்ணுறதுனால ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. ஸோ குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் தாராளமாக அதை கொடுக்கலாம், விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இதோட டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும், வாயில் வச்சதும் அப்படியே கரைஞ்சி போயிடும். வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இனிய ரெசிபிஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்றதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதுல ஒரு கப் அளவு பால் சேர்த்துக்கோங்க. நல்ல கெட்டியான பாலா இருக்கணும். இது 200 ml அளவு பால் இருக்கும். கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. இது 100 g அளவு பால் பவுடர் இருக்கும். பால் பவுடர் நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணலாம். அந்த ரெசிபி நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபி வேணும்னா வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பார்த்து வீட்லேயே பால் பவுடர் பண்ணிக்கோங்க. இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட 1 கப் அளவு நல்ல கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. இது 200 ml அளவு தயிர் இருக்கும். தயிர் சேர்த்ததுக்கப்புறமா மறுபடியும் ஒரு விஸ்க் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டிகள் இருக்கக்கூடாது, அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட மிக்ஸி ஜார் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதில் போட்டு இதெல்லாத்தையும் கூட அரைச்சிக்கிறலாம். நான் வந்து விஸ்க் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இனிப்பு சுவைக்காக இதில் கண்டன்ஸ் மில்க் சேர்க்குறோம். 1/4 கப் அளவுக்கு கண்டன்ஸ் மில்க் சேர்த்துக்கோங்க. கண்டன்ஸ் மில்க்கும் நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணலாம். பால் பவுடர் வச்சு எப்படி கண்டன்ஸ் மில்க் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கண்டன்ஸ் மில்க் வந்து நம்ம பால் மட்டுமே வச்சு கூட ப்ரிப்பேர் பண்ணலாம். அந்த ரெசிபி வரக்கூடிய காலங்களில் நம்ம சேனலில் வந்து வரும். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நம்ம இதை வேக வச்சு எடுக்கணும். நம்ம இட்லிலாம் வேக வைப்போம்ல, அது போல். உங்களுக்கு ஃப்ளேவருக்கு வேணும்னா இது கூட நீங்கள் வெனிலா எசன்ஸ் வந்து சேர்க்கலாம், அப்படி இல்லைனா ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கிறலாம். இது எல்லாமே உங்களுடைய விருப்பம்தான். நான் வந்து ஃப்ளேவருக்காக கொஞ்சம் போல் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா கலந்ததுக்கு அப்புறமா ஒரு பாத்திரத்தில் இதை வந்து சேஞ்ச் பண்ணிடுங்க. நான் வந்து கேக் பேன் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எந்த பாத்திரம் வேணாலும் எடுத்துக்கிறலாம். இது போல் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம இட்லி பாத்திரம் இல்லைனா குக்கரில் வச்சு வேக வச்சு எடுக்க போகிறோம். அதுக்கு நான் வந்து குக்கரில் தண்ணி வச்சுருக்கேன். நம்ம இட்லி பாத்திரத்தில் கூட நான் சொன்னது போல் நீங்கள் வேக வைக்கலாம். குக்கரில் நான் தண்ணி எடுத்துருக்கிறதுனால ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கிறேன். அது உள்ள நம்ம வந்து ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்குறோம்ல அந்த பாத்திரத்தை தூக்கி வச்சுருங்க. பாருங்கள், அந்த மாதிரி வச்சதுக்கப்புறமா குக்கர் மூடியை க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் போடக்கூடாது. குக்கர் மூடியை மட்டும் க்ளோஸ் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த கேஸ் கட்டையும் ரிமூவ் பண்ணிடுங்க. கேஸ் கட்டும் தேவையில்லை. ரிமூவ் பண்ணிவிட்டு விசிலும் போடாமல் நீங்கள் நார்மலாக குக்கர் மூடியை வந்து மூடிட்டு ஒரு 30-35 நிமிஷம் வரைக்கும் அந்த ஆவிலே வேக வச்சு எடுக்கணும். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயே வைக்க வேண்டாம். கூடவே நம்ம உள்ளே வச்சுருக்குறோம்ல பாத்திரம், அதையும் வந்து ஒரு சின்ன மூடி வச்சு மூடிடுங்க. ஏன்னா குக்கரில் இருக்கக்கூடிய தண்ணி வந்து அதில் வடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நான் குக்கரை மூடிட்டேன். அதுக்கப்புறமா நம்ம விசில் போடலை. இப்போ 35 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 35 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்மளுடைய புட்டிங் சூப்பராக வெந்து வந்திருக்கு. உள்ளே வந்து ஒரு கத்தி மாதிரி இன்சர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா மாவு ஒட்டாமல் வரும். ஸோ அது நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இதை முழுமையாக ஆற வச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து டிமோல்டு பண்ணிட்டு சாப்பிடலாம். இதை ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு கூட சில பேர் சாப்பிடுவாங்க, அப்படியுமே இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கட்டாயம் இந்த மில்க் புட்டிங்கை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது முழுமையாக ஆறிடுச்சு. இதுக்கு மேலே ஒரு பிளேட் வச்சுட்டு அப்படியே இந்த பாத்திரத்தை கவுத்திடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி லேசாக டேப் பண்ணிங்கன்னா போதும், அது ரொம்ப சுலபமாக வெளியில் எடுக்க வந்துடும். நீங்களே பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது. உடனே எடுத்து சாப்பிடணும் போல் இருக்குது, அந்தளவுக்கு இது சுவையாகவும் இருக்கும். இந்த வெயில் காலத்தில் நீங்கள் இந்த ரெசிபி பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சுருந்துட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லா சில்லுன்னு உள்ளே போகும், ரொம்பவே சுவையாக இருக்கும். மேலாப்பில் கொஞ்சம் போல் ஏலக்காய் தூள், அப்படி இல்லைன்னா நீங்கள் மிளகுத்தூள் கூட தூவிட்டு இதை வந்து கார்னிஷ் பண்ணலாம். அவ்வளோதான், இதை நம்ம பீஸ் போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ இதை நம்ம ஒரு கத்தி வச்சு கேக் கட் பண்ணுவோம்ல, அதே போல் கட் பண்ணிடலாம். வாவ், எவ்வளோ சுலபமாக உள்ளே இறங்குது பாருங்கள், அந்தளவுக்கு இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான மில்க் புட்டிங் சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்கள் இந்த ரெசிபியை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் ஏற்கனவே ரவா புட்டிங், அரிசி மாவு புட்டிங்லாம் இருக்குது. அதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். நீங்களே பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக, எவ்வளோ சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய் பாய்.